ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னில் 21ஆம் தேதி வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து என்ன காட்டுறாங்க, இன்றைக்கி வந்து என்ன காட்டியிருக்காங்க அப்படி கலகலப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ப்ரோமோ வந்து வைரலாக வந்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா கோபியோட ஆக்டிவ் அந்த அப்படி இந்த சீரியல் வந்து பார்த்தா, இன்றைக்கி வந்து கோபி ராதிகா ரெண்டு பேருமே கிளம்பி பாண்டிச்சேரிக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அதே சமயம் வந்து பழனிசாமி தன்னுடைய நண்பர்களுக்காக பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. அதே சமயம் வந்து பாக்கியா வந்து அவங்க எல்லாருமே வந்து இறங்குறாங்க. உடனே வந்து பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்க எல்லோரும் என்ன வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, காரில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இறங்கின உடனே காரில் வந்து போய் பார்த்திங்கன்னா இப்படி ஹோட்டலில் வந்து அவங்கள வந்து தங்க வைக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா கோபி இருக்காங்க, யாருமே கிடையாது, நம்ம ரெண்டு பேர் தான். அது முக்கியமாக அந்த இடியட் பாக்கியா இல்லை அப்படின்னு சொல்லவும் பாக்கியா வந்து இறங்குறாங்க. அப்பாடா எப்படியும் அவங்க மூஞ்சியை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா செல்வி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலையாக அந்த சமயம் வராங்க. அப்போ ராதிகா மேலே இடிச்சிடுறாங்க. உடனே ராதிகா பார்த்துட்டு அப்படியோ இவ எப்படி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. நான் பார்த்தேன் அந்த ராதிகா அந்த செல்வியை உங்கள் வீட்டு வேலைக்காரியை பார்த்தேன் அப்படின்னு, என்னது இங்கே எப்படி இவன் வந்தா, பழனிசாமி இங்கே வந்திருக்கா. அப்போ அதுக்கு முன்னாடியே கோவி வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமியை பார்த்துட்றாரு. பழனிசாமி இங்கே வந்திருக்கான், பாக்கியாவும் இங்கே வந்திருக்கான், அப்போ இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்க. இந்த கலகலப்பான ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வைரலாக போய்கிட்டுருக்கு. ஏன்னா கோபியோட நடிப்பு அப்படி எல்லாருக்குமே வந்து தெரியும். கோபியோட நடிப்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் ப்ரோமோ வந்து பிரமாதமாக போய்கிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விரும்பி பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பிடிச்சா பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஏன்னா இந்த இப்போ வந்து இதை இவங்க பாக்கியாக வந்திருக்காங்க, வேணுமே இந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து கோபி செய்யறோம், ராதிகா ஏதாவது ஒரு தில்லுமொழி ஏற்படுவோம், அது மட்டும் இல்லாமல் பழனிச்சாவோட ஃப்ரெண்டு வந்து சந்தேகப்படுறாரு, ஐயோ இவங்க கண்டிப்பாக சமையல் வந்து பண்ணிடுவாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்குறாரு. அப்போது வந்து பழனிசாமி வந்து சொல்கிறாரு, இல்லை இவங்க சூப்பராக பண்ணுவாங்கிறாங்க, அதனால் ஏதாவது குளறுபடி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக அப்போ வந்து போக போகுது. வீடியோ பிடிச்சா நான் காமிச்சேன் என்ன சஸ்பென்ஸ். தேங்க்யூ.